அரபிக்கடலில் உருவான வாயு புயல் எதிரொலியாக குஜராத்தில் உள்ள 10 மாவட்ட பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் விஜய் ரூபானி உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 8 தேதி துவங்கியுள்ளது. இந்த நிலையில் அரபிக்கடலில் மாலத்தீவு அருகே உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயலுக்கு வாயு என்று பெயரிடப்பட்டுள்ளது. புயல் காரணமாக 3 நாட்களுக்கு அரபிக்கடலுக்குள் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வாயு புயல் தீவிர புயலாக மாறி குஜராத் நோக்கி நகர்வதாகவும் போர்பந்தல் மஹ்வா இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை கடக்கும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும்போது 135 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வாயு புயல் எதிரொலியாக குஜராத்தில் உள்ள 10 மாவட்ட பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் விஜய் ரூபானி உத்தரவிட்டுள்ளார். புயல் தாக்கினால் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.